ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாரி, குட் மார்னிங் இல்லை, குட் ஈவினிங். எப்பயும் மார்னிங் மார்னிங் ஆரம்பிச்சு பழகிருச்சு. இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு காட்டுறேன் டியூட்டி ஃப்ரூட்டி என்ன மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, அம்மாவுக்கு வந்துட்டு இங்கே இருக்க ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது குடிக்கணும். கரெண்டா ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரெசிபி கொடுத்துருக்கேன். நம்ம பண்ண ப்ரெட்டை வச்ச ஒரு ரெசிபி, அதே தான் நீ செய்ய போகிற. ஏன்னா அம்மா வந்து நல்லா இருக்கு, அதே ரெசிபி செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சது, அப்பாவுக்கும் பிடிச்சது. கொஞ்சம் டக்குனும் செஞ்சிடலாம் அப்படின்றதுனால சரி ஓகே அது செய்யலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக இருக்கு, இல்லை ரொம்ப போர் அடிக்குது, அப்போ ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரியுன்னா பாப்கார்ன் பண்ணிக்குவோம். ஏன்னா டக்குன்னு எல்லாத்தையும் போட்டோமா, மிக்ஸ் பண்ணோமா, வச்சோமா, ரெண்டே நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும், நம்மளும் சாப்பிடலாம் அப்படி. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இதுவுமே சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னா இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா. பட் மற்றபடி ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால இதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் ஸோ அதுக்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ அதுதான் பண்ண போகிறேன். எங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு இன்னொரு ஒரு இது பண்ணணும். ஸோ அதை பண்ணுறப்போ உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். அண்ட் அகெயின் இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன் அப்படியே உங்களுக்கு வந்து நிறைய பேக் டு பேக் ரெசிபி, சூப்பர் டூபர் ரெசிபிஸாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை செஞ்சு முடிச்சிடறேன். செஞ்சு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஏன்னா இந்த ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் இந்த ரெசிபி காட்டலை. ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ப்ரெட் பீசஸை மட்டும் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். ஸோ யம்மியான ஸ்நாக்ஸ் சட்டில் ரெடி பண்ணாச்சு. இப்போ அதோட சேர்த்து நான் காஃபியும் சேர்த்து குடிச்சுக்க போகிறேன். ஓகே, நம்மளோட சில்லி ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இதுவும் இருக்குது. இது மட்டும் தான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு நிறைய பிடிக்கும். ஆனால் ஒன்று, இது நீங்கள் சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் அதோட அந்த டேஸ்டே நல்லாயிருக்கும். மாடி போய் சாப்பிட்டா இந்த அளவுக்கு இதாக இருக்காது. எனக்கு இது, அம்மாக்கு இது, அண்ட் அதுக்கப்புறம் நான் கூடவே சேர்த்து இந்த காஃபி குடிச்சுக்க போகிறேன். ஸோ நான் இதை ரெண்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இன்னமும் கொஞ்சம் லைட்டாக அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும், பட் அது பரவாயில்ல. ஓகேவா, பாருங்க கலர் எதுவும் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும், எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த டிஷ்யூலேருந்து எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒரு கலராக வந்துட்டு இது எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு இன்னொரு கலர் வந்துட்டு ஒரு கலரோட மர்ஜ் ஆகாது. இல்லைனா எல்லா கலரும் ஒன்றா சேர்ந்து அந்த கலர்ஃபுல்லாக தெரியும்ல, அது தெரியாமல் போயிடும். அடுத்த கலருக்கு போகலாம். பார்க்கவே செம்மையாக இருக்கு, கலர்ஃபுல்லாக. இந்த டிஷ்யூ வந்து இப்படி ஈரமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அது ரொம்ப நேரமாக சோப் பண்ணி வச்சுருந்துருக்கோம்ல, அதுலேருந்து ஈரத்தெல்லாம் இதாக எடுத்துருக்கோம். ஸோ அதனால் டிஷ்யூ இப்படி ஈரமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க.
அவ்வளோதான். இப்படி கலந்துவிட்டால் எல்லா கலரும் சேர்ந்து சூப்பராக டியூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் லிட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரொம்ப நாளுக்கு வரும். உடனேவும் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா, ஸோ கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 to 25 days இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போயே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சிடலாம். சோக் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக கிறிஸ்மஸ் வரப்போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிபி போடுறேன். ஸோ நீங்களும் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட சேர்ந்து இப்போயே சோக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். நம்ம செஞ்ச டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து பிளாக் ரைசன், அந்த கருப்பு திராட்சை இருக்கும் இல்லையா, அது கருப்பு திராட்சை. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்து அத்திப்பழம், ட்ரைடு அத்திப்பழம், ட்ரைடு ஃபிக்கு, அப்புறம் காஷ்யூநட், முந்திரி, அப்புறம் வந்துட்டு இந்த ரைசன், நார்மல் உள்ள திராட்சை இருக்கும்ல அந்த ரைசன், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், பாதாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரிகாட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெரிஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கிரான்பெரிஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வால்நட் எடுக்கணும் மறந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வால்நட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, எல்லாமே சாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ சோப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாப் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டு, நைஃபு, அப்புறம் உங்கள் கை எதுவுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சோப் பண்ணி வைக்கிறப்ப ஈரமாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே சாப் பண்ணிக்கிறேன். ஃபிக் எடுத்து சாப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இதை சாப் பண்ணி காட்டுறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்க, அப்போ தான் கேக்கில் வந்து அங்கங்கே டெக்ஸ்சர் வரும், ஒரே இடத்துல ஃபுல்லாக வராமல். ஸோ அது வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த காஷ்யூநட்ஸ் கூட இப்படி முழுசாக இருக்க மாதிரி இல்லாமல் அந்த ஹாஃப் ஹாஃபாக இருக்கும்ல அது மாதிரி வச்சுங்கன்னா கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி பீஸாகவே கரெக்டாக வரும். என்கிட்ட வந்து இதுதான் இருந்துச்சு, நாங்கள் எப்படி இதான் வாங்குவோம், ஸோ அதனால இதுதான் இருந்துச்சு, அதனால் இது யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கும்ல ஹாஃப் ஹாஃபாக, அப்படி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இப்படி கட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி காஷ்யூநட் சாப் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி இத்தனை நட்ஸ் போடுறதுனால கொஞ்சம் எல்லாமே 2 டேபிள்ஸ்பூன் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 1-2 தான் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய இடத்துல கடிப்படுறதுக்கு இருக்கும். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் அவைலபிள் இருக்கோ அது இது பண்ணுறேன். அண்ட் அடுத்தது ஃபிக்கு, அதை வந்துட்டு இப்படி சாப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக. இந்த கேக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் குட்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு இதை சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷனாகவும் இருக்கும். நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோன்னா அப்படி சாப்பிட்ருவாங்க. சில குட்டீஸ்லாம் நட்ஸ் தனியாக சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்கும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணியாச்சு, நல்லா ஃபைன் சாப்பே பண்ணிட்டேன். என் கிரான்பெரிஸ் வந்துட்டு நான் வச்சுருக்கதே இப்படி குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப சாப் பண்ணி தான், அதாவது ஃபுல் முழுசாக இருக்கும்லாம் அந்த மாதிரி கிடையாது, சாப்பிட்டு தான், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது வந்துட்டு வால்நட்டு, இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வால்நட்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு.
இதுவே எனக்கு போதும் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கு ஸோ அதனால இந்த ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருந்தேன் அதை எடுத்து வச்சிருந்தேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுலாம் போட்டுக்கலாம் பட் எனக்கு வந்து இத்தனை நட்ஸ் இருக்கனால போதும் அப்படின்ட்டு பாதாம் நீங்கள் வந்து சாப்டு பாதாமே இருக்கும் வேணால் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லைன்னா இப்படி சாப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பாதாமையும் நம்ம சாப் பண்ணியாச்சு ஸோ இதையும் அங்கே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆப்ரிகாட்டு இதையும் நான் சாப் பண்ணிக்கிறேன் இதுன்னு இல்லை ட்ரைடு மேங்கோ ட்ரைடு பைனாப்பிள் அந்த மாதிரி எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதெல்லாமே உங்கள் இஷ்டம்தான் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட்டையும் கட் பண்ணியாச்சா ஸோ அதையும் வச்சுக்கிறேன் உங்களோட ப்ளூபெரிஸ் வந்து கட் பண்ணலாமா வேணாமா சரி வேண்டாம் இதை கட் பண்ண வேண்டாம் அப்படியே உள்ள போட்டுக்கிறேன் ரெண்டா இந்த ரைசின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கனால நான் ரெண்டு ஹாஃப் ஹாஃபா இப்படி கட் பண்ணிக்கிறேன் ஒன்று வந்து ரெண்டு ஹாஃப் அப்படி சென்டரில் கட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு ஹாஃப் இல்லைனா மூணு ஹாஃப் அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இதுவும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பண்ணியாச்சாச்சு சாப் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம எல்லாமே சாப் பண்ணிட்டோம் நீங்கள் வேணும்னா இந்த இதையும் சாப் பண்ணிக்கோங்க பட் என்கிட்ட இந்த பிளாக் ரைசன் வந்து ரொம்ப குட்டி தான் அதனால வந்துட்டு நான் அதை சாப் பண்ணல இப்போ வந்து இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு க்ளீனான கண்ணாடி ஜாரு இல்லைன்னா செராமிக் ஜார் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதில் எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ இதில் நம்ம எல்லாத்தையுமே போட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட் அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஃபிக் எடுத்து வச்சுருக்கோங்கள அது அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ட்ரை ரைசின் டேபிள் ஸ்பூன் கிரான்பெரிஸ் அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ப்ளூபெரி டேபிள் ஸ்பூன் ஆப்ரிகாட் அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட்ஸ் பாதாம் அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வால்நட் நீங்கள் வேணா பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சால்ட் இல்லாத பிஸ்தாவாக இருக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டியூட்டி ஃப்ரூட்டி போட போகிறேன் ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பிளாக் கலர் ரைசன் இருக்குல்ல அது போடுறேன் அவ்வளோதான் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிடுவேன் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா இப்போ வந்துட்டு இதில் நான் வந்து ரெட் வைன் ஊற்றுறேன் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி ஒரிஜினல் ரெசிபி வந்துட்டு ரம் ஊற்றுவாங்க நான் வந்து ரெட் வைன் ஊற்றுறேன் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ரம்மும் வேண்டாம் ரெட் வைனும் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா கிரேப் ஜூஸ் இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க பட் இது வந்து நம்ம அதை கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு இது ஊற்றிட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணியாச்சா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இது வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் வரைக்கும் நல்லா அப்படி இதில் சோக் ஆகி நம்மளோட இந்த வைன் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும் இன்னும் கொஞ்சம் கூட வைன் ஊற்றிக்கிறேன் ஓகே ஓகே இப்போ இதை மூடி வச்சுட்டா நம்ம வந்துட்டு
அப்படியே வெச்சிரலாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாட்டி வந்துட்டு எடுத்து mix மட்டும் பண்ணி விட்டுருங்க ஆனா இந்த வைன் எல்லastype இது ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிரும் ஃப்ரூட்ஸ் சோ ஓகே இதங்க வெச்சிரேன் இப்போ வந்துட்டு டின்னர் பண்ண போறேன் டின்னர் என்னன்னா பொரியல்